நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். ஒரு தடவை சரவணன் ஐயாட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா இப்போ நான் வந்து பகவத்தையோட நூலை படித்து மனசோட இயக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் எத்தனையோ மனப்பிரச்சனை வந்து கூட விடுதலை அடைஞ்சிட்டேன். இப்போ மனசை பற்றி இந்த புரிதல் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் அதனோட நோய் தன்மையிலேருந்து விடுபடுறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவுது? உடல் நோய் பற்றிய விஷயத்தில் இந்த மனசை பற்றிய புரிதல் நல்லா உதவுதுங்களா? மனசை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கிற மாதிரி இந்த உடலை பற்றி எதனாச்சும் ஒரு தெளிவான புரிதல்னு எதுவும் இருக்குதுங்களா? கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். நம்ம சரவணைய என்ன பதில் சொல்லார் பாருங்கள். இது பாருங்கள், மனசும் உடலும் ஒன்று தான், பெயரளவுன வேறுபட்டிருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். மனசு எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் உடம்பும் கூட செயல்படுது. நம்மளுக்கு சிறந்த மனசோட புரிதல் மூலம் உடலை பற்றி இனிமேல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ மனசும் உடலும் ஒன்றுதான்னு நம்ம சொல்கிறோம், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மனசுக்கு வந்து வடிவம்னு ஒன்று கிடையாது. மனசை வந்து நம்மளை கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாதனால மனம்னு ஒன்று இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனசை உணர்கிறோம், அந்த மனசு மூலம் தான் நம்ம செயல் கூட படுறோம், மனசு மூலம் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு கூட இருக்கோம். இப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த மனசு வந்து திட வடிவமாக தான் இந்த உடல் கூட இருந்துகிட்ருக்குது. எப்படி மெய்ப்பொருளே வந்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு அதை அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடையுதோ, அது மாதிரி தான் இந்த மனம் கூட கண்ணுக்கு தெரியாத அலை வடிவத்தில் அப்படியே இருந்துகிட்ருக்குது. அது மாதிரி தான் இந்த மனம் கூட கண்ணுக்கு தெரிகிற உடலாக கூட அப்படியே மாற்றம் அடையுது. இப்போ ஆகாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி தானே. அது மாதிரி தான் மனசோட இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அதுவே நம்மளோட உடல் இயக்கத்துக்கும் கூட கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு ஒன்றுன்னா கீழேருந்து மேலே ஆராய்ச்சி செய்கிறது ஒரு முறையாக இருக்குது. அதுவே ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு மேலேருந்து கீழே ஆராய்ச்சி செய்கிறது இன்னொரு முறையாக இருக்குது. இப்படி உடல் வழியாக மனசை புரிஞ்சுக்கிறது ஒரு முறையாகவும், மனசு மூலமாக உடலை புரிஞ்சுக்கிறது இன்னொரு முறையாகவும் இப்போ இருக்குது. இப்போ உடல் வழியாக மனசை ஆராய்ஞ்சவங்க கூட இறுதியில் மனந்தான் உடலை இயக்குது, ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறத முதன்மையான ஒன்றாக இருக்கிறத தங்களோட கருத்துக்கெல்லாம் கூட பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு உடலோட இயக்கத்தை பற்றி அதிகம் தெரியாமல் இருந்தால் கூட உடலுக்கு ஆதாரமான மனசை பற்றி நம்ம பகவத்தையா சொன்ன கருத்து மூலமாக நல்லா புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட அதே வழிமுறையில் உடலோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கும் நிறைஞ்ச பரம்பொருள் வந்து மெய்ப்பொருள் வந்து கண்ணுக்கு தெரிகிறது இல்லை நம்மளுக்கு. அதிலிருந்து தோன்றிய இந்த கோள்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. மெய்ப்பொருளுங்கிற மொத்த இயக்கத்தில் தான் இந்த பூமியும் இயங்குது. அதே மாதிரி தான் மனம்ங்கிற ஒட்டு மொத்த இயக்கத்தில் தான் நம்மளோட உடம்பும் கூட இயங்கிட்டுருக்குது. இனிமேல் வந்து இப்போ இந்த மனசோட புரிதல் மூலமாக உடலோட புரிதலை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இப்போ மனசை பற்றிய பகவத் ஐயாவோட புரிதலுக்கு அப்புறமேட்டு மனசில் நம்மளுக்கு எதிராச்சும் என்ன ஏற்பட்டால் நம்ம என்ன செய்கிறோம், மனசில் என்ன வந்து தானாக தோன்றி தோன்றி தான் மறையுது, அதுதான் இயற்கைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்னங்கிறது வந்து மனசில் பதிந்த ஒன்று மனசிலிருந்து வெளியேறி விடுதலை அடையுது அப்படின்னு தான் பொருள் கொள்கிறோம் அந்த இடத்துல. இப்போ நம்ம மனசுலேருந்து எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டாலும் அது நம்மளோட மனசுலேருந்து வெளியேறுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உண்மையில் வந்து நம்மளோட மனசு அதிகப்படியான அழுத்தத்தை கொண்ட எண்ணம் உணர்வுகளை வெளியேற்றி தன்னைத்தானே அது ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு தான் அது உதவுது அப்படிங்கிறத இங்கே நிதர்சனமான உண்மையாக கூட இருக்குது. இப்போ வந்து இதையே நம்ம அப்படியே நம்ம மனசோட திட வடிவமாக இருக்கிற உடம்புக்கு பொருத்தி பார்க்கலாம். வாங்க, இப்போ மனசில் ஏற்பட்ட எண்ணம் மனசில் திட வடிவமான உடலில் ஏற்படுற எண்ணத்தோட வடிவம் தான் வழியாக இருக்குது. அதாவது மனசில் ஏற்பட்டால் அதை வந்து நம்ம எண்ணம்னு சொல்கிறோம் அதுலேருந்து வெளிப்படுறத. அதேமாரி இந்த மனசோட திட வடிவமாக இருக்கிற இந்த உடலில் ஏற்படுற எண்ணத்தை தான் நம்ம அதோட வடிவத்தை தான் நம்ம வழின்னு சொல்கிறோம். எப்படி மனசிலிருந்து எண்ணத்தை வெளியேற்றி மன விடுதலை அடையுதோ அதேமாரி தான் உடலில் வந்து வலியை ஏற்படுத்தி அது நோயை குணமாக்குது அப்படின் தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ மனசில் வந்து வேண்டாத எண்ணம் ஏற்பட்டாலும் மனசுலேருந்து அது வெளியேறுது அப்படி தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னோம்.
அதேமாரி உடம்பில் எப்பேற்பட்ட வலி ஏற்பட்டாலும் அது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் செயல்படுது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம ஒரு பொருளாக கூட இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். சயின்டிஸ்ட் கூட சொல்கிறாங்க, இப்போ காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா காய்ச்சலை வந்து ஒரு நோயின்னு நினச்சிக்கக்கூடாது, அது ஒரு வெளிப்பாடு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இப்போல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க சயின்ஸ்லேயும் கூட. இப்போ மனசில் வந்து அதிகப்படியாக எண்ணத்தை வெளியேற்றி எப்படி மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு அது தெரிஞ்சு வச்சுருக்குது. அதேமாரி தான் இந்த உடம்பும் கூட வலியாகவும் வேதனையாகவும் அதை வெளிப்படுத்தி உடம்பில் உள்ள நோயை குணமாக்குறதுக்கு அதுவாக செயல்படுதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ மனசில் ஏற்படுற உணர்வான இந்த கோபம், பயம், வெறுப்பு, பொறாமை, வஞ்சம் அப்படின்னால நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி இந்த உடலில் ஏற்படுற வலியோட அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு உடல் நோயின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம். இப்போ மனசில் ஏற்படுற கோபம் நம்மளோட கவனத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி நிதானத்துக்கு வரோமோ அதே மாதிரி தான் இந்த உடலில் ஏற்படுற இந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, மூச்சு அதிகரிக்கிறது, வெப்பமடைகிறது, குளிர்றது, கொட்டாய் விடுறது, வாந்தி விடுறது, தும்மல், விக்கல், ஏப்பம், பேதி, காற்று பிரியறது அப்படின்னு பல விதமான உடல் வெளியேற்றத்தை அனுமதிக்கிறப்ப உடலோட ஆரோக்கியம் கூட சமநிலைக்கு கொண்டாந்துடுது உடல் தன்னைத்தானே. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணலாம். நன்றி, வணக்கம். நம்மளே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த உடம்போட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐயாவோட புரிதல் கான்செப்ட் பயன்படுமான்னு சொல்லிட்டு நம்ம சரவணையை விளக்கிட்டு இருந்ததை கேட்டுகிட்டு இருந்தோம். இப்போ மேற்கொண்டு அவர் பேசுகிறா இருப்பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கூட சில சமயத்தில் மனசில் தேங்கியிருக்கிற அதிகப்படியான மன அழுத்தம் நம்மளோட கட்டுப்பாட்டையும் மீறி வெளியேறிடும். அப்படி நம்மளை மீறி நடக்கிற மனசோட செயல்பாட்டுக்கு நம்மளோட தரப்பில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் விட்டு விடுறப்ப மனசு ரொம்ப சீக்கிரமாகவே சமநிலையை அடைஞ்சு மனசு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மனசில் பயந்துருக்கிற அதிகப்படியான அழுத்தத்தை எப்படியோ ஒரு வகையில் வெளியேற்றி தன்னுடைய இயல்பு நிலைக்கு அது அப்படியே திரும்பிடுது. இதே மாதிரி தான் உடம்பு கூட தன்னை சரி செஞ்சுக்கிறதுக்கு உடம்பில் உள்ள அக உறுப்புகளோட இயக்கத்துக்கு தேவையான சக்தியை மட்டும் கொடுத்துவிட்டு மற்றபடி உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த வகையில் காய்ச்சலோ வாந்தியோ பசியின்மையோ கூட நம்மளுக்கு ஏற்படுத்திடும். இப்போ உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செயல்படுதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பசிக்காதப்போ உணவை உட்கொள்ளாமல் நம்ம இருந்தோம்னாலே ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு அப்படியே திரும்பிடுவோம். இப்போ உடலோட தேவையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா உடம்பு ரொம்ப சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு அப்படியே திரும்பிடுது. மொத்தத்தில் மனசுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எப்படி என்ன என்ன வந்து வெளியேறினாலும் மனசு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்து மூலமாக இந்த உடல் புரிதலை பற்றி புரிஞ்சுக்கலாம் பாங்க. இப்போ நம்ம கையில் வந்து ஒரு கொப்பளை வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஏதோ உடம்புக்கு வேண்டாத ஒரு கழிவை வெளியேற்றுறதுக்காக உடல் எடுக்கிற முயற்சி தான் இந்த கொப்பளம். இந்த கொப்பளம் ஒரு மூணு நாலு நாளில் நல்லா சிகப்பாக மாறி கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் வீக்கமாக வலியோட கூட ஒரு வெள்ளை முகப்போட அப்படியே தெரியும். கொப்பளம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் ரத்தமும் சீலும் கலந்த கழிவை தானாகவே அந்த உடம்புலேருந்து வெளியேற்றிடுது. அப்படி கழிவு வெளியேறினதுக்கப்புறமா அந்த வலியும் கூட குறைஞ்சி போய் மூணு நாலு நாளில் அந்த கொப்பளம் கூட அதுக்கான அடையாளம் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே மறைய தொடங்குது. இப்படி உடலுக்கு வேண்டாத பொருளை வெளியேற்றி உடம்போட இயல்பான ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்குது இது அப்படின்னு இப்போ இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சு போயிடுது. இப்படி உடம்பை பற்றிய புரிதல் இல்லாமல் இருந்தோம்னாக்க என்ன ஆகும்? ஏன் கொப்பளம் வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? உடம்புல வெப்பம் கூடிடுச்சோ? வேறு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருச்சோ? அப்படின்னு நம்ம மனசு சதா புலம்பிகிட்டு இருக்கும். மேலும் நம்மளுக்கு ஏற்படுற இந்த வலியை பற்றி அதிகமாக சிந்திச்சுக்கிட்டும் பயந்துக்கிட்டும் இருப்போம். உடம்பு தன்னோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கிற முயற்சி தான் இந்த கொப்பளம்னு சொல்லி நம்ம மன ஒரு இதையை புரிஞ்சுக்கிறப்ப நம்ம உடம்போட செயல்பாட்டுக்கு எந்த எதிர்ப்பும் கூட நம்ம இந்த இடத்துல தெரிவிக்க மாட்டோம். இப்படி புரிஞ்சுக்கிறதுனால இந்த கொப்பளத்தினால் ஏற்படுற வலியோட வேதனை வந்து நம்ம மன ரீதியாக அதுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்றோம். இப்போ இந்த உடம்போட செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மன இயக்கமும் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுது. இப்போ வந்து மேலும் மேலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதை விட்டுவிட்டு இந்த வலியும் வேதனையும் கூட முழுசாக மனம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருது. உடலுக்கு உதவ மனமும் கூட செயல்படுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டதுனால
உடம்பு ஆரோக்கியமும் சீக்கிரம் வந்துடுது. இப்படி உடம்புலேருந்து வெளியேற கழிவு எல்லாமே நோயின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம வந்து இப்போ உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்கு தான் எடுக்கிற செயல்னு நம்ம புரிஞ்சுக்கிறப்ப மன ரீதியாக இந்த உடலுக்கு கூட சுதந்திரம் கிடச்சிடுது. உடம்பு தன்னோட வேலையை சுதந்திரமாக செஞ்சு ரொம்ப சீக்கிரமாக ஆரோக்கியத்துக்கு வந்துடுது. இந்த மனசுக்கு வந்து வடிவங்கிறது இல்லை. இப்போ மனசில் ஏற்படுற முரண்பாடு போராட்டம் அப்படி எல்லாத்தையுமே இந்த மனசு வந்து திட வடிவமான உடலில் மட்டும்தான் அது வெளிப்படுத்துது. பகவத்தையாவோட இந்த மாதிரி புரிதல், மனசை பற்றிய புரிதல் இருந்து இருக்கிற நம்ம வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்போ தெரிஞ்சுக்கிறோம், இப்போ மனசில் தோன்ற எதுக்குமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது முற்றிலும் தன்னிச்சையாக சுதந்திரமாக ஒரு இயந்திரகதியான இயக்கம்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி புரிஞ்சுக்கிறதுனால மனசோட இயக்கத்துக்கு எதிராக நம்ம எதுவும் செய்யாமல் இருந்து நம்மளோட அகத்தோல்வியை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி சும்மா இரு அப்படிங்கிற நிலைக்கு கூட நம்ம இந்த இடத்துல வந்துடுறோம். இதனால் மனசு சுதந்திரமாக செயல்பட்டு ஒரு பிரவாக நிலைமைக்கு அது வந்துடுது. இதே மாதிரி இந்த உடம்போட இயக்கத்தையும் மனோமயமாக நம்ம புரிஞ்சுக்கிறப்ப உடம்பு தன்னைத்தானே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் இப்போ உடம்பு செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிறோம். இப்படி உடம்போட இயக்கத்துக்கு சுதந்திரம் கொடுக்குறப்ப இந்த உடம்பு கூட மெல்ல மெல்ல இருக்கிறது தெரியாமல் அதுவும் இயங்குகிற நிலைமைக்கு தானாக வந்துடுது. இதுதான் உடம்போட ஆரோக்கிய நிலையாக கூட இருக்குது. இப்போ மனசுக்கும் உடம்புக்கும் தனித்தனியாக ஏதோ சக்தின்னு சொல்லி ஒன்றும் தனியாக கிடையாது. ரெண்டுமே ஒரே சக்தியோட அடிப்படையில் தான் செயல்பட்டுட்டு வருது. இப்போ மனசு வந்து இதனால் வரைக்கும் உடம்போட செயல்பாட்டை புரிஞ்சிக்காமல் எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தது. இப்போ மனசோட திட வடிவம் தான் இந்த உடம்புன்னு புரிஞ்சிக்கிறப்ப உன்னோட செயல்பாட்டுக்கு இன்னொன்று அப்படியே உதவிக்கு ஓடி வந்துடுது. இப்போ மனசு வந்து உடம்போட செயல்பாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருது. இதனால் வரைக்கும் எதிர்த்து செயல்பட்டுக்கிட்டு இருந்த மனசு வந்து இப்போ இணைஞ்சு செயல்படுற தன்மைக்கு இந்த இடத்துல வந்துடுது. இப்படி உடம்பையும் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறப்ப இந்த நோய்த்தன்மையிலேருந்து அதோடய தாக்கம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே ஆரோக்கியத்து பக்கமாக அதை அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம இதுவரைக்கும் சொன்ன இந்த ஆய்வை வந்து நீங்கள் உங்களோட சொந்த அனுபவத்தில் சோதனை செஞ்சு பார்க்கணும். அதுக்காக மனசை பற்றிய புரிதல் புரிஞ்சிட்ட அன்னையிலேருந்தே இன்ன வரைக்கும் எத்தனையோ மாற்றம் ஏற்பட்டு நமக்கு புரிதலில் ஒரு தெளிவும் உறுதியும் நம்மளுக்கு நல்லா தான் வந்திருக்குது. அந்த வகையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால உடனே எல்லா மருந்தையும் விட்டுப்பட வேண்டாம். முதல்ல சின்ன சின்ன பிரச்சனை, இப்போ உடம்புல வலி வருது, உடம்புல உபாதை சின்னதாக இருக்கிறப்ப அதை மருந்தை தவிர்த்து மன உறுதியாக உடம்போட இயக்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்து அந்த உடல் உபாதையிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்படி செஞ்சு பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியும் மருந்து இல்லாமல் கூட நம்ம உடம்பு சரியாகிட்டுருக்கு அப்படிங்கிறது. இதனால் நம்மளுக்கு உடம்பை பற்றிய புரிதலில் ஒரு தெளிவும் உறுதியும் கூட நமக்கு வந்துடுது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தோட அளவை நம்ம பாதியாக குறைச்சிட்டு கூட செயல்படுற தன்மைக்கு, அதுக்கப்புறம் முழுசாக தவிர்க்கிற நிலைக்கு கூட அப்படியே உயர்ந்துடலாம். அப்புறம் மனசுக்கும் உடலுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து இந்த இடத்துல நம்ம செயல்படுறதுக்கு அப்படியே விட்டுடலாம். மனசை புரிஞ்சிக்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவும் கடினமாக இதனால் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ரொம்ப கடினமாக இருந்துட்டு வந்து அந்த மனசோட இயக்க உண்மையே நம்ம ஐயாவோட எளிமையான இந்த புரிதல் கான்செப்டால் கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே புரிதல் கான்செப்ட் மூலமாக இந்த மனசோட திட வடிவமாக இருக்க இந்த உடலோட செயல்பாட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிறைவான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம தாராளமாக வாழலாம். நம்ம இப்போ அந்த காலத்துல சொல்ல கேள்விப்பட்டுறோம்னா, இதனால் சாகிற வரைக்கும் கூட ஒரு எங்கள் தாத்தாலாம் ஒரு சின்ன மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை, எந்த ஊசியும் போனது போட்டுக்கிட்டதில்லை, ஆஸ்பத்திரிக்கே போனதில்லைன்னு எத்தனையோ பேர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதனால் மனசும் உடலும் ஒன்று தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது
ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள